Hello friends, welcome back to our channel Style Makers. நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Redmi Note 5 Pro. இந்த மொபைலோட பேக் கவர் ஒன்னு Amazonல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ அந்த பேக் கவரை நாம அன்பாக்ஸ் பண்ணி அதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அண்ட் ரிவ்யூ அண்ட் அதை மொபைலில் போட்டு அதனுடைய ஃபிட்னஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேவ் நேச்சர். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அமேசான்ல வாங்கின அந்த பேக் கவர். ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். டாப்ல இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. தென் உள்ள இருக்கக்கூடிய பேக் கவரை வெளியே எடுங்க. வாவ், கேஸ் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. அமேசிங். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பட்டாசா இருக்கு. பேக் கவர் சூப்பரா இருக்கு. வாங்க இப்போ இதோட இன்சைடு பார்க்கலாம். இன்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு தர்மாகோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளேயும் வேற லெவல்ல இருக்கு. தென் பிசிக்கல் ஓவர் வியூ பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டருக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. தென் பாட்டமில் எல்லாத்துக்கும் ஓப்பன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லை. தென் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஆப்பிள் ஐஃபோனோட அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பக்காவாக கொடுத்துருக்காங்க. பியூர் பிளாக், நடுவில் மட்டும் ப்ளூ கலரில் கொடுத்து அந்த ஆப்பிள் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இதை வந்து ஃபோனில் போட்டு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற அந்த ரெட்மி நோட் 5 ப்ரோ மொபைலில் இந்த கேஸ் வந்து பக்காவாக ஃபிட் ஆயிருச்சு. சூப்பர். இப்போ பாருங்க என் ஃபோன் ப்ரீமியம் ஐஃபோன் மாதிரி மாறிடுச்சு. ஆல்ரெடி ஐஃபோனோட ஒரு டிசைன் தான். கேமரா செட்டப் ஆகட்டும், பேக்கில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஆகட்டும், எல்லாமே ஐஃபோனோட செட்டப்பில் தான் இந்த மொபைல் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. வாவ், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க போல. இப்போ என்னோட மொபைலில் நான் ஐஃபோன் ரிங்டோனை மட்டும் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபோனை எடுத்து நான் என் காதில் வச்சு பேசும்போது பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி தான் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு மொபைலுக்கு பேக் கவர் புதுசு வாங்கணும் அப்படின்னா மொபைலை பார்க்குறக்கே புதுசு மாதிரி தெரியும். ஸோ மொபைல் கவர் அண்டு டெம்பர்ட் கிளாஸ் இதையெல்லாம் கம்பல்சரி ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.